நபார்டு வங்கியின் தலைவர் சிந்தாலா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். விவசாய உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சிறு விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் பிரதமர் மோடி 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி உதவி திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன் கீழ் நபார்டு மற்றும் தேசிய வங்கிகள் தமிழகத்தில் விவசாய குழுக்கள் கூட்டுறவு வங்கிகளுக்கு கடன் வழங்க உள்ளன. இந்த நிலையில் தமிழகம் வந்துள்ள நபார்டு வங்கி தலைவர் சிந்தாலா முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். அப்போது கரூர் மாவட்டம் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை கட்ட கடனுதவி வழங்கும் கடிதத்தை முதலமைச்சரிடம் அவர் வழங்கினார்.